மராத்தி குலத்தை சேர்ந்த நபர் ஒருவர் நெகிழுக்கு மாற்றாக பனை ஓலையை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது அனைவரின் கவனத்தையும் பெற்று வருகிறது. சிறிய உணவகம் முதல் பெரிய ஹோட்டல் வரை அனைத்து இடங்களிலும் நெகிழி பைகளின் மூலமே உணவுப் பொருட்களை பார்சல் செய்து வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குலத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்ற இளைஞன் தனது சொந்த உணவகமான ஃபாஸ்ட்ஃபுட் உணவகத்தில் சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாத இயற்கை பொருட்களான பனை ஓலையை பயன்படுத்தி சிக்கன், மட்டன் மற்றும் பிரியாணி போன்ற உணவுகளை பார்சல் செய்து தருவது அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. பல ஆண்டுகளாக அரசு எளிதில் மக்காத தன்மையுடைய நெகிழி பொருட்களை பயன்படுத்த தடை விதித்து பல்வேறு கட்டமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஆனால் நாம் நெகிழுக்கு மாற்று பொருள் கிடைக்காமல் தொடர்ந்து இன்றளவும் அதிகப்படியான நெகிழி பொருட்களை பயன்படுத்தி வருகிறோம். இதனை மாற்றும் முயற்சியாக கிராமப்புறங்களில் அதிக அளவில் கிடைக்கும் பனை ஓலைகளில் பாஸ்போர்ட் கொடுக்கும் முயற்சியை எடுத்துள்ளதாக மகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மகேந்திரனின் இம்முயற்சியை பலரும் பாராட்டி வருகிறார்கள். மேலும் இதுபோன்று நெகிழிக்கும் மாற்றுப் பொருட்களை அதிக அளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் நெகிழியின் பயன்பாட்டை முழுமையாக குறைக்க முடியும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.